நெல்லையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஆட்சியர் விஷ்ணு வரவேற்புரை நிகழ்த்தினார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் காமராஜ் முன்னிலையுரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைமையுரை நிகழ்த்தினார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஆய்வுக் கூட்டத்தினை துவக்கி வைத்து விழா பேருரையாற்றினார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். கூட்டத்தின் நிறைவாக மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற இளங்கலை மாணவர்கள் மேற்படிப்பிற்கு செல்கின்ற பொழுது அரசு ஐஏஎம் போன்றவற்றிற்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு கல்வி உதவி தொகையை நம்முடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை வழங்குகிறது. அதை பெறுகின்றவர்கள் அந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு நீங்கள் நம்முடைய அரசு கல்லூரி அரசு உதவிகள் கல்லூரிகளில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுது இந்த செய்தியையும் ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினோம். அங்கே துவங்கிட்டாங்க. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகுதான் இந்த அது வந்து கவனம் செலுத்தப்படாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்போ சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம். இப்பொழுது ஆய்வு துவங்க இருக்கிறது. இந்த ஆண்டு வந்து அதாவது வந்து பழுது பார்ப்புக்கு வந்து 6 கோடியும் சிறப்பு பழுது பார்த்துக்கு 13 கோடி மொத்தம் 19 கோடி துறை மூலமாக ஒதுக்கியிருக்கோம். ஏறத்தால 60 ஒர்க் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே 60 வேலைகள் வந்து எடுக்க போகிறோம். இதை தவிர்த்துட்டு வந்து மீது உள்ள ஹாஸ்டலில் வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு அமைச்சர் சொன்ன மாதிரி கணக்கெடுப்பு பண்ணி அடுத்த ஆண்டு வந்து முழுமையாக வந்து இன்னும் எந்த எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுவோம்.